हाय फ्रेंड्स वेलकम टू लक्ष्मी मैक्स இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா NTPC CBT 1 1/4/2021ல நடந்த क्वेश्चंस எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு ரிமைனிங் இருக்க क्वेश्चंस எல்லாத்தையும் பார்க்கலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி புதுசா யாராவது வந்திருந்தீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் போடக்கூடிய वीडियोस எல்லாமே உடனே உடனே வந்து சேரும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन இன் வாட் டைம் will ₹3300 invested at 10% per annum compounded quarterly become ₹3362 அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதாவது எவ்வளவு ₹3200 10% வட்டி விதத்துல காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ல போடுறாங்க இப்போ குவார்ட்டர்லில இது பண்றாங்க ஓகேவா அப்படி போடும்போது அந்த அமௌண்ட் வந்து ₹3362 கிடைக்கு எத்தனை வருஷம் அந்த அமௌண்ட்டை பேங்க்ல போட்டிருந்தா ₹3362 கிடைக்கும் அப்படினு கேட்டிருக்காங்க சரியா என்ன சொல்லிருக்காங்கன்னா ₹3200 இருக்கு இத 10% வட்டி விதத்துல எத்தனை எவ்வளவு வருஷத்துல ஒரு பேங்க்ல போடுதாங்க அப்படி போடும்போது ஃபைனலா எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கினா ₹3362 வந்து கிடைக்கு அப்படி கிடைச்சா எத்தனை வருஷம் நீங்க பேங்க்ல போட்டுருப்பீங்க அந்த அமௌண்ட் அப்படினா क्वेश्चनல கேட்டிருக்காங்க ஓகேவா ரொம்பவே ஈஸியான क्वेश्चन காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்க்கான ஃபார்முலா என்ன p into 1 plus r by 100 the whole power n ஓகேவா இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்க்கான ஃபார்முலா இப்போ நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க குவார்ட்டர்லி கொடுத்திருக்காங்களா ஹாஃப் இயர்லி கொடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும் நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து என்னது குவார்ட்டர்லி கொடுத்திருக்காங்க குவார்ட்டர்னா என்னது 1/4 னு அர்த்தம் சோ குவார்ட்டர் கொடுத்ததனால நாம என்ன பண்ணனும்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட்டை 4ஆல டிவைட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் சோ அப்ப 10/4 எனக்கு வந்து என்ன கிடைக்கும் 2.5 கிடைக்கும் அப்படிதானே 2.5% கிடைக்கும் ஒருவேளை இங்க வந்து ஹாஃப் இயர்லி கொடுத்திருந்தாங்கன்னா 2ஆல டிவைட் பண்ணனும் ஓகேவா இது குவார்ட்டர்லிங்கிறதுனால 4ஆல டிவைட் பண்ணியாச்சு சோ காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ல அமௌண்ட் எவ்வளவு வந்துச்சு நமக்கு 3362 வந்துச்சு ஈக்குவல் டு p வந்து எவ்வளவு அசல் வந்து 3200 1 plus r வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 2.5 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் சோ 2.5 divided by 100 the whole power n வந்து nனா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ரவுண்டா 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி இருந்தா நாம வந்து nன்னு போடலாம் இங்க குவார்ட்டர்லி அப்படிங்கறதனால நாம என்ன பண்றோம் அப்படினா 4n அப்படினு போட்டுக்கிறேன் ஓகேவா சோ இப்போ ரொம்பவே ஈஸி தான் அடுத்த ஸ்டெப்ல இந்த 3200 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க 3362 / 3200 ஈக்குவல் டு இது வந்து சிம்பிளிஃபை பண்ணிரலாமா சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் 1 + 25ல போனா 1/40 வரும் சோ 1/40 வரும் ஓகேவா 2.5 250/1000 இருக்கும் சோ கேன்சல் பண்ணோம்னா 1/40 இருக்குமா the whole power 4n இருக்கும் இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 2 டேபிள்ல கட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 1681 16 2 32 82 16 1 2 இதுல 1600 இருக்கும் இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் 41/40 னு கிடைக்குமா 40 இங்க வந்துரும் சோ 40 plus 1 41 சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்ல இங்க என்ன வருதோ அதோட ஸ்கொயரா தான் இது இருக்கும் நாம சிம்பிளிஃபை பண்ணது போக இது வந்து சிம்பிளிஃபை பண்ணிருக்கேன் 3362 மேலையும் கீழையும் 2ஆல கட் பண்ணிருக்கேன் சோ இங்க என்ன வருதோ அதோட ஸ்கொயரா தான் இது இருக்கும் ஓகேவா சோ இப்போ 41/40 இது என்னவா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இது 41 ஸ்கொயர் இது 40 ஸ்கொயர் ஒருவேளை உங்களுக்கு இது தெரியலனாலும் இத வச்சு கண்டுபிடிச்சிரலாம் கீழ பகுதியில் என்ன இருக்கு 40 இருக்கு சோ 40 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் ஃபர்ஸ்ட் 4 ஸ்கொயர் பண்ணுங்க 16 0னா 00 சேக்கணும் சோ 1600 வந்துருச்சு அப்ப இது 40 ஸ்கொயர்னா இது 41 ஸ்கொயரா தான் இருக்கும் சோ இத நான் இத எப்படி எழுத போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா 41/40 the whole square equal to 41/40 இது இந்த பக்கம் இருக்குது எழுதிக்கிறேன் the whole power 4n னு இருக்கும் சோ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கா சோ நமக்கு தேவை n தான் வேணும் சோ அடிமானங்கள் ரெண்டும் ஈக்குவலா இருக்கு சோ அடுக்குகள் ரெண்டையும் நான் வந்து சமப்படுத்த போறேன் அப்போ 4n equal to 2 னு கிடைக்கும் n equal to 2/4 2/4ங்கிறது எனக்கு 1/2 அப்போ n வந்து எவ்வளவு half year 1/2 year சோ 1/2ங்கிறது ஆப்ஷன் b ஓகேவா புரியதா ரொம்பவே ஈஸியான क्वेश्चन தான் சோ இந்த சிம்பிளிஃபிகேஷன்ல உங்களுக்கு ஏதாவது कंफ्यूजन வந்துச்சுனா இங்க என்ன நம்பர் வருதோ அதோட ஸ்கொயரா இங்க வர மாதிரி பண்ணனும் அதுக்காக தான் நான் கேன்சல் பண்ணேன் அதுக்காண்டி ஃபுல்லாவும் கேன்சல் பண்ண கூடாது இங்க இருக்க நம்பரை நாம இதுக்கு ஈக்குவேட் பண்ற மாதிரி கேன்சல் பண்ணனும் அப்பதான் ஆன்சர் கரெக்ட்டா வரும் ஓகேவா ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினா டைம் தான் வேஸ்ட் ஆகும் சோ இங்க இருக்க நம்பர் இங்க என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இத சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா புரியதா நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா क्वेश्चन ले ரொம்பவே ஈஸியான क्वेश्चन டைம் அண்ட் வொர்க்ல இருந்து கேட்டிருக்காங்க ABC together can do a piece of work in 14 days whereas C alone can do the same work in 42 days
How long will A and B together finish it? என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசி மூணு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு வேலையை 14 நாளில் முடிப்போம். அதே இது சி மட்டும் பண்ணால் அப்படின்னா 42 நாளில் முடிப்போம். அப்படின்னா ஏயும் பியும் எத்தனை நாளில் முடிப்போம் அப்படின்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான், ஷார்ட்கட் எதுவுமே தேவையில்லை, டைரெக்டான மெத்தட்லேயே போட்டுடலாம். ஸோ என்னது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து எவ்வளோ நாளில் முடிப்போம், 14 டேஸில் முடிப்போம், 1/14 போட்டுக்கலாம். சி மட்டும் எவ்வளோ நாளில் முடிப்போம், இது வந்து எப்படி எழுதுவாங்கன்னா 1/A ப்ளஸ் 1/B ப்ளஸ் 1/C ஈக்குவல் டு 1/14 எழுதுவாங்க. சி மட்டும் எத்தனை நாளில் முடிக்கும், 42 நாளில் முடிக்கும். அப்போ நாம் வந்து எப்படி எழுதலாம், இதை 1/42 எழுதிக்கலாம். 1/A ப்ளஸ் 1/B ஈக்குவல் டு 1/14 கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஏ ப்ளஸ் பி எத்தனை நாளில் முடிப்போம் அப்படின்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிறது அப்படி இருக்கட்டும். இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு போகலாம். கொண்டு போனால் என்ன கிடைக்கும், 1/14 - 1/42. ஓகேவா? இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும், எனக்கு 42 கிடைக்கும். ஸோ அப்போ இதை என்ன பண்ணணும், 3 மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 42 அப்படி தான் இருக்குது, 1 தான் வரும். ஸோ 3 - 1 வந்து எனக்கு என்ன வரும், 2 வரும். ஸோ 2/42 இங்கே எனக்கு 1/A ப்ளஸ் 1/B ரெண்டு பேரையும் சேர்த்து தான் ஆன்சர் வந்து கேட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, ஏயும் பியும் சேர்ந்தா. அப்போ இதை தலைகீழ போட்டோம்னா, இப்போ வந்து வேலையாக இருக்குது, தலைகீழ போட்டோம்னா நாட்களாக மாறும். 42/2 21 டேஸ். ஸோ 21 டேஸுங்கிறது ஆப்ஷன் பி. புரியுதா? ரொம்பவே சிம்பிளான க்வெஸ்சன், டைரெக்டான மெத்தட்லேயே போட்டுடலாம். சாதாரணமாக திங்க் பண்ணி பார்த்தாலே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து கொடுத்துட்டாங்க, சி கொடுத்துட்டாங்க, எனக்கு பி தான் ஏ ப்ளஸ் பி தான் கேட்டிருக்காங்க. ஸோ சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த பக்கம் கொண்டு போயிட்டாலே எனக்கு வந்து ஏ ப்ளஸ் பி வந்து கிடச்சிரும், அவ்வளோதான். புரியுதா? டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? ரொம்பவே சிம்பிளான க்வெஸ்சன் தான். இருந்தாலும் எதுக்கு இந்த க்வெஸ்சன் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் சீரிஸோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த க்வெஸ்சன் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்து ஃபைனலாக என்ன வரும், இல்லைனா இடையில என்ன வரும், அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சனை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 70% ஆஃப் ஆன்சர் எப்படி இருக்குன்னா, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். மீதி இருக்க 20% தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கொயரு கியூபு அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கொயரோட டிஃப்ரென்ஸு கியூபோட டிஃப்ரென்ஸு அந்த மாதிரி இருக்கும். ஸோ பெரும்பாலும் 70% ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் எடுக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ 7-9 எவ்வளோ கூட்டியிருக்காங்க, 2 கூட்டியிருக்காங்க, ப்ளஸ் 2 போயிருக்கு. 9-13 எப்படி ஆயிருக்கு, 9 + 4 = 13 ப்ளஸ் 4 ஆயிருக்கு. திருப்பி 13-21 எப்படி ஆயிருக்கு, ப்ளஸ் 8 ஆயிருக்கு. அப்போ இந்த சீரீஸில் என்ன கான்செப்ட்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு 2, 4, 8 இந்த 2 திருப்பி டபுள் ஆயிருக்கு, திருப்பி இந்த 4 டபுள் ஆயிருக்கு. அடுத்த ஸ்டெப்பில் என்னாகும், இந்த 8 வந்து டபுள் ஆகும். ஸோ இந்த 8 டபுள் ஆனால் என்ன வரும், 16 வரும். ஸோ 21 + 16 எனக்கு என்ன, 37 ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ 70-75% ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், அதோட டிஃப்ரென்ஸ் எடுத்து அதுக்குள்ளே ஏதாவது நடந்திருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல வந்து 2, 4, 8, 16 வந்த மாதிரி 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் அந்த மாதிரியும் சில டைம் வரலாம், இல்லைனா 1 cube, 2 cube அந்த மாதிரி வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எடுத்துருங்க, எடுத்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? இந்த க்வெஸ்சனில் ஃபார் ஏ ஈக்குவல் டு -5, பி ஈக்குவல் டு 5, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a² - b². ரொம்பவே சிம்பிளான க்வெஸ்சன் தான், ஒன்றுமே இல்லை. ஏயோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏயோட மதிப்பு -5, ஸோ -5² மைனஸ் பி ஸ்கொயர் எவ்வளவு, 5². ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், 25 - 25. ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவசரத்தில் வந்து 25 + 25 போட்டுருவாங்க நிறைய பேர். ஸோ 25 + 25 போட்டு 15 ஆன்சர் போட்டு வந்துடுவாங்க, தப்பாயிரும். ஸோ கரெக்டாக கவனிச்சு போடணும். ஏக்கு -5 - -5 தான் ஹோல் ஸ்கொயர் போட்டேன், வெளியே ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸை சேர்த்து ஸ்கொயர் பண்ணிடக்கூடாது. பிக்கு தான் ஸ்கொயர் பண்ணணும், பி எவ்வளவு, 5 ஸ்கொயரு. ஸோ -5 த ஹோல் ஸ்கொயர் வந்து 25 - 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ 25 - 25 = 0. நம்ம வந்து அவசரத்தில் நிறைய தப்பு பண்ணுவோம். ஆப்ஷனில் பாருங்கள், 50 இருக்குது. ஸோ கரெக்டாக போடணும் இந்த க்வெஸ்சன்லாம், ஈஸியான க்வெஸ்சன் தான், கொஞ்சம் கவனமாக போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாமா? இந்த க்வெஸ்சனில் ரொம்பவே ஈஸியான க்வெஸ்சன் தான், CHDEJF. இந்த மாதிரி க்வெஸ்சன்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள ஃபஸ்ட் லெட்டர், இங்கே உள்ள ஃபஸ்ட் லெட்டரை பாருங்கள், இங்கே உள்ள செகண்ட் லெட்டர், அப்புறமா இங்கே உள்ள செகண்ட் லெட்டர், அப்புறம் இந்த தேர்ட் லெட்டர், அப்புறம் இந்த தேர்ட் லெட்டர் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டையும் பார்க்கணும், அப்புறம் செகண்டையும் பார்க்கணும், அப்புறம் தேர்டையும் பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து இந்த ஃபஸ்ட் லெட்டருக்கு என்ன எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள், சீலேருந்து இ ஆயிருக்கு. ஸோ சீலேருந்து இக்கு போகணும்னா இடையில என்ன லெட்டர் இருக்கணும், டி மட்டும்தான் இருக்கும், அப்படி தானே? ஸோ சி எழுதிருந்தேன் வேணா, டிஇஎஃப்
பாருங்க சில இருந்து ஈக்கு போயிருக்கு ஒரு லெட்டர் விட்டு ரெண்டாவது லெட்டர் சில இருந்து ரெண்டாவது லெட்டர் போட்டிருக்காங்க அடுத்த கான்செப்ட் என்ன பாருங்க ஹச்ல இருந்து ஜே சோ ஹச்ல இருந்து ஐ ஜே செகண்ட் லெட்டர் போட்டிருக்காங்க டில இருந்து எஃப் சோ டில இருந்து 1 2 செகண்ட் லெட்டர் அப்ப ஒவ்வொரு லெட்டர்ல இருந்தும் செகண்ட் லெட்டர் தான் இதோட கான்செப்டே அப்ப இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன வரணும் ஈல இருந்து செகண்ட் லெட்டர் போணும் ஈல இருந்து செகண்ட் லெட்டர் என்னது எஃப் ஜி அப்ப அடுத்து ஜி வரும் சோ ஆப்ஷன் வாங்க ஜி ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க எல்லாமே ஜி ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு சோ எலிமினேட் பண்ண முடியாது ஜே ஜே ல இருந்து செகண்ட் லெட்டர் 1 2 எல் இருக்கு சோ எல் அப்புறம் எஃப் ல இருந்து செகண்ட் லெட்டர் 1 2 ஹச் சோ ஜி எல் ஹச் தான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ புரியுதா இது ரெண்டுக்கும் ஃபர்ஸ்ட் என்ன ரிலேஷன் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சாதான் இதுக்கு அடுத்து வரதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கறத நாம வந்து கொண்டு வர முடியும் ஓகேவா மறுபடியும் கவனிங்க சி ல இருந்து ஈக்கு எப்படி போயிருக்காங்க ரெண்டு லெட்டர் தள்ளி போயிருக்காங்க டி இ ஓகேவா செகண்ட் லெட்டர் சி ல இருந்து செகண்ட் லெட்டர் அதே மாதிரி ஹச் ல இருந்து செகண்ட் லெட்டர் டி ல இருந்து செகண்ட் லெட்டர் அதே கான்செப்ட் தான் இதுக்கு நாம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா அடுத்த க்வெஸ்சன் போலாமா ரீசனிங் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு கொஞ்சம் பசில் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும் மற்றபடி ரீசனிங் வந்து ஈஸியா தான் கேட்டிருக்காங்க பார்த்தோன்னே போடுற மாதிரி இந்த க்வெஸ்சன் பாருங்க பி செவன் கே கே பி செவன் இதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க கொஞ்சம் சிம்பிளாக யோசிச்சாலே இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு ஆப்ஷன் வாங்க இதில் ஃபஸ்ட்டு பி இருக்குது இந்த இடத்துல ஃபஸ்ட் இடத்துல பி இருக்குது இந்த இடத்துல செகண்ட் இடத்துல பி இருக்குது ஓகேவா ரெண்டாவது ஸ்டெப்பில் செகண்ட் இடத்துல பி இருக்குது அப்போ மூணாவது இடத்துல என்ன வரும் மூணாவது ஸ்டெப்பில் மூணாவது பிளேஸுக்கு பி வந்துடும் அப்படி தானே அப்போ பி வந்து தேர்ட் பிளேஸில் வந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் இங்கே பி எங்கெல்லாம் தேர்ட் பிளேஸில் இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்ற ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம் ஸோ இதில் பி வந்து தேர்ட் பிளேஸில் இருக்குது இதுலேயும் பி வந்து தேர்ட் பிளேஸில் இருக்குது இதையும் இதையும் நான் எலிமினேட் பண்ணிடுவேன் அடுத்து பாருங்கள் செவன் செவன் வந்து இதில் செகண்ட் பிளேஸில் இருக்குது இதில் தேர்ட் பிளேஸில் இருக்குது அப்போ இதுக்கு அடுத்து வரதில் என்ன வரணும் செவன் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கணும் ஸோ செவன் வந்து இங்கே வரும் ஸோ இதை மட்டும் வச்சுமே நான் எலிமினேட் பண்ணிடலாம் இந்த ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிவிட்டு இதுதான் கரெக்டு அப்படின்னு போட்டுடலாம் ஓகேவா என்ன சொல்றேன்னு புரியுதா ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பி ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தது இதுல ரெண்டாவது இடத்துல இருந்தது ஸோ அதனால பியை நான் வந்து இங்க மூணாவது இடத்துல போடுறேன் அடுத்த இதுல செவன் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு இங்க தேர்ட் பிளேஸ்ல இருக்கு ஸோ போன தடவையே இது ரெண்டாவது பிளேஸுக்கும் வந்துருச்சு தேர்ட் பிளேஸுக்கும் வந்துருது ஸோ அப்போ இந்த டைம்ல இது ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு தான் வந்தாகணும் ஓகேவா அப்புறம் பாருங்க கே கே வந்து இதில் தேர்ட் பிளேஸில் இருக்குது மூணாவது இடத்துல இருக்குது இதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது அப்போ இப்போ வரும்போது அது செகண்ட் இடத்துல தான் இருந்தாகணும் ஸோ செவன் கே பி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா புரியுதா செவன் கேபிங்கிறது ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 8x³ + 18xy + y³ - 27 வென் 2x + y - 3 = 0 ரொம்பவே ஈஸியான க்வெஸ்சன் தான் கொஞ்சம் யோசிச்சாலே இதை போட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது ஏன்னா இதில் ஒருபடி சமன்பாடு இருக்குது இதில் க்யூப் ரூட் க்யூப்பில் இருக்குது முப்படி சமன்பாட்டில் இருக்குது ஸோ அதனால் ரெண்டையும் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியாது ஆனால் கொஞ்சம் யோசிச்சா போட்டுடலாம் அப்போது இதை வந்து க்யூபாக மாற்றலாம் இந்த 2x + y - 3 வந்து இது மாதிரி மாற்றிக்கலாம் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க 2x + y இந்த 3 அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா கொண்டு போனால் என்ன வரும் -3 அந்த பக்கம் கொண்டு போனால் +3 ஆயிடும் ஓகேவா ஸோ ரெண்டு பக்கமும் க்யூப் பண்ணுறோம் அடுத்த ஸ்டெப்பில் 2x + y த ஹோல் க்யூபு 3 க்யூப்னு பண்ணுறோம் ஸோ இது என்ன ஃபார்மெட்டில் வந்துருச்சு a + b த ஹோல் க்யூப் ஃபார்மெட்டில் வந்துருச்சு ஸோ இதை விரித்து எழுதணுன்னா நமக்கு இது கிடைக்கும் ஸோ a + b த ஹோல் க்யூப்க்கான ஃபார்முலா என்ன ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் தனியாக ஒரு நோட் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதில் இந்த மாதிரி ஃபார்முலா ஷார்ட்கட் எல்லாம் எழுதிக்கோங்க a + b த ஹோல் க்யூப்னா a³ + b³ + 3a² b + 3ab² இதுதான் இதுக்கான ஃபார்முலா ஓகேவா ஸோ இதை a + b த ஹோல் க்யூப்ல விரிச்சோன்னா a³ங்கிறது 2x bங்கிறது y ஸோ 2x த ஹோல் க்யூப் ப்ளஸ் b³ங்கிறது y³ + 3a² என்னது a²b ஸோ 2x த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ப்ளஸ் 3ab² ப்ளஸ் 3 × a 2x bங்கிறது என்னது y² = 3³ எவ்வளவு 27 ஓகேவா ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம் 8x³ எழுதலாம் இது ப்ளஸ் y³ இருக்கும் ப்ளஸ் இது எப்படி இருக்கும் இது 2x த ஹோல் ஸ்கொயர் வந்து என்னதாயிரும் ஸ்கொயர் பண்ணனா 4x² ஆயிரும் இது 4x² ஆயிடுச்சுன்னா இன்ட்டு 3 நமக்கு என்ன வரும் 12x² ஒய் ப்ளஸ் இது என்னது இருக்கும் 6xy² இருக்கும் =27 ஓகேவா அவ்வளோதான் இன்னும் ஒரு ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும்
8x cube plus y cube. இதில இருந்து 6x square, இது ரெண்டுல இருந்து காமன் எடுக்கலாமா? 6x square, இது ரெண்டுல இருந்து காமன் எடுக்கலாம். ஓகேவா? பாருங்க இங்கேயும் 6 இருக்கு, இது 6 ஆல டிவைட் ஆகும். இங்க x இருக்கு, எடுத்துடலாம். y இங்க இருக்கு. சோ 6x square, xy square வந்து காமனா எடுக்கிறேன். 6 இந்த ரெண்டுக்குமே காமனா இருக்கு, 6 எடுத்துறேன். 6 இங்க x இருக்கு, இங்க x இருக்கு. சோ அதனால x காமனா எடுக்கிறேன். இங்கேயும் y இருக்கு, இங்கேயும் y இருக்கு. 6xy காமனா எடுக்கறோம். நான் தப்பா சொல்லிட்டேன் போன ஸ்டெப்ல. 6xy காமனா எடுக்கறோம். எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க இருந்து 6xy எடுத்தாச்சு. அப்போ இங்க 2 இருக்கும். 2 2x மட்டும் கிடைக்குமா? இங்க பாருங்க இத வச்சு 12x square y இருக்கும். 6xy காமனா எடுத்துட்டேன் அப்படினா எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த yy கேன்சல் ஆயிரும். இங்க 2 டைம்ஸ் போகும். இங்க x x ஒரு x இங்க x ஸ்கொயர் இருக்கு, இங்க x இருக்கு. அப்ப 2x மட்டும் வருமா? பிளஸ் 6xy. இதுல இருந்து 6y xy எடுத்தாச்சுனா y மட்டும் இருக்குமா? ஏனா 6 வந்துருச்சு, x வந்துருச்சு, y ஸ்கொயர்ல இருந்து ஒரு y வந்துருச்சு, ரிமைனிங் y மட்டும் தான் இருக்கும். ஈக்குவல் டு 27 னு கிடைக்கும். ஓகேவா? சோ 8x cube plus y cube plus 6xy into 2x plus y equal to 27 னு கிடைக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா, இந்த 2x plus y ஓட மதிப்பு வந்து நமக்கு க்வெஸ்சன்லயே கொடுத்திருந்தாங்க. என்ன கொடுத்திருந்தாங்க? சொல்லிருந்தாங்க க்வெஸ்சன்ல 2x plus y equal to 2x plus y minus 3 equal to 0. இது எப்படி எழுதலாம்? 2x plus y equal to 3 அப்படின்னு எழுதலாமா? சோ இந்த இடத்துல நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த 2x plus y க்கு பதிலாக 3 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப என்ன கிடைக்கும்? 8x cube plus y cube plus 6xy into இந்த 2x plus y க்கு பதிலாக என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். 3 equal to 27. ஓகேவா? சோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும்? 8x cube plus y cube plus 18xy equal to 27 கிடைக்கும். ஓகேவா? சொல்லிருந்தாங்க 8x cube plus 18xy plus y cube minus 27 னு ஒரு இது கொடுத்திருந்தாங்களா? சோ இத தான் நாம அந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? கொடுத்தத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 8x cube plus 18xy plus y cube minus 27 equal to 0 னு கொடுத்திருந்தாங்க. சோ இதுக்கு பதிலா நாம வந்து 8x cube plus 18xy plus y cube equal to 27 னு இத எழுதலாமா? இந்த 27 இந்த பக்கம் போனா ஈக்குவல் டு 27 ஆயிரும். அப்படிதானே இந்த இடத்துல 27 வந்துடும். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக 27 வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த பக்கம் என்ன இருக்கும்? 27 இருக்கும். ஸோ 27 இந்த 27 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 27 மைனஸ் 27 ஈக்குவல் டு 0. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? 0. ஓகேவா? ஸோ இதுக்கு பதிலாக நான் 27 சப்ஸ்டியூட் பண்ணேன். 27 ஈக்குவல் டு 27 கிடைச்சிது. ஸோ 27ல இந்த 27 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 27 மைனஸ் 27 ஈக்குவல் டு 0. ஓகேவா? புரியுதா? இந்த ஸ்டெப்ல ஒண்ணுமே பண்ணல. 2x plus y equal to 3 னு க்வெஸ்சன்லயே கொடுத்திருந்தாங்க. அதுக்கு பதிலாக 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். அப்படி பண்ணும்போது அவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு பதிலாக ஒரு 27 சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். ஸோ ஃபைனலாக ஆன்சர் வந்து 0 வந்துருச்சு. ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா? க்வெஸ்சன் வந்து சிலாஜிசம்ல இருந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சிலாஜிசம் பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லைன்னா, நான் சிபிடி 1 போகும்போதே சிலாஜிசத்துல உள்ள எல்லா மாடலுக்கும் தனித்தனியா வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ போய் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சம் பாய்ஸ் ஆர் பேர்ட்ஸ், ஆல் பேர்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு டயக்ராம் வரையணும். அந்த டயக்ராம்ல போய் இந்த கன்க்ளூஷன்ல எதுலாம் கரெக்ட் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சம் பாய்ஸ். சம்னா டயக்ராம் எப்படி வரையணும்னு சொல்லியிருக்கேன். ஒன்று ஒன்று தொட்டுட்டு இருக்க மாதிரி டயக்ராம் வரையணும். ஸோ சம் பாய்ஸ் ஆர் பேர்ட்ஸ். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் பேர்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ். சம்னா டயக்ராம் இப்படி வரையணும்னு சொல்லியிருக்கேன் முன்னாடியே. ஆல்னா அதை சுற்றி வர மாதிரி டயக்ராம் வரையணும். ஸோ ஆல் பேர்ட்ஸ் ஆர் அனிமல். எல்லா பேர்ட்ஸும் அனிமல். ஸோ எல்லா பேர்ட்ஸும் அனிமல். ஸோ இப்போ டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ கன்க்ளூஷனை செக் பண்ணி பார்க்கலாமா? சம் பாய்ஸ் ஆர் அனிமல்ஸ். சம் பாய்ஸ் ஆர் அனிமலான்னு பாருங்கள். பாய்ஸும் அனிமலும் தொட்டுட்டு இருக்கான்னு பாருங்கள். ஆமாம், அனிமலோடதும் பாய்ஸோட இந்த சர்க்கிளும் தொட்டுட்டு இருக்கு. ஸோ சம் பாய்ஸ் ஆர் அனிமல், இந்த கன்க்ளூஷன் கரெக்டு. அடுத்து சம் அனிமல்ஸ் ஆர் பாய்ஸ். ஸோ அனிமல்ஸோட சர்க்கிளும் பாய்ஸோட சர்க்கிளும் தொட்டுட்டு இருக்கான்னு பாருங்க. தொட்டுட்டு இருக்கான்னு பார்க்கணும். நான் வந்து சம்மில் ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருந்தேன். ஆல்ல இருந்தாலும் சம்முக்கு வரும், ஒன்று ஒன்று தொட்டுட்டு இருந்தாலும் சம்முக்கு வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ சம் அனிமல்ஸ் ஆர் பாய்ஸான்னு பாருங்க. சம் அனிமல்ஸ் ஆர் பாய்ஸ் பாருங்க, ஒன்று ஒன்று தொட்டுட்டு இருக்கான்னு பாருங்க. சம் அனிமல்ஸ், அனிமல்ஸும்
பாய்ஸோடும் சர்க்கிளும் தொட்டுட்ருக்கு. ஸோ சம் அனிமல்ஸ் ஆர் பாய்ஸ், ரெண்டாவது கன்க்ளூஷனும் கரெக்டு. உங்களுக்கு பேசிக் தெரியலனா இதை போட முடியாது. ஸோ பேசிக் வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஓகேவா, சம்முன்னா ஒன்று ஒன்று தொட்டுட்ருக்கணும், பாய்ஸும் அனிமல்ஸும் தொட்டுட்ருக்கா? ஆமாம், அதனால தான் இது சம்முக்கு வருது. அப்படி இல்லைன்னா ஆளில் இருக்கணும், ரெண்டுமே ஆளில் இருந்தாலும் சம்முக்கு வரும். ஓகேவா, ஸோ அப்போ ரெண்டு கன்க்ளூஷனும் ஃபாலோ ஆகுது, ஆப்ஷன் சி. புதுசாக பார்த்தீங்கன்னா இது குழப்பம், ஃபஸ்ட்டு பேசிக் வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஓகேவா, அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? ஸோ இந்த கொஷினில் இதுவும் சிலாஜிசம்ல இருந்து தான், சிலாஜிசம்லேருந்து ரெண்டுலேருந்து மூணு கொஷின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ சிலாஜிசம் கான்செப்ட் தெரியலனா ஃபஸ்ட்டு பேசிக் நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன, சம் பாய்ஸ் ஆர் கிரிக்கெட்டர்ஸ், சம் கேர்ள்ஸ் ஆர் கிரிக்கெட்டர்ஸ். இதுக்கு டயக்ராம் வரையணும், அந்த கன்க்ளூஷன் இது கரெக்டாக செக் பண்ணி பார்க்கணும். ஸோ சம் பாய்ஸ் ஆர் கிரிக்கெட்டர்ஸ் வரைஞ்சிட்டேன், சம் கேர்ள்ஸ் ஆர் கிரிக்கெட்டர்ஸ். ஸோ சம்முனா என்ன, ஒன்று ஒன்று தொட்டுட்டு இருக்கணும். ஸோ சம் கேர்ள்ஸ் ஆர் கிரிக்கெட்டர்ஸ் வரைஞ்சிட்டேன். அடுத்து கன்க்ளூஷன் செக் பண்ணலாமா, ஆல் கேர்ள்ஸ் ஆர் கிரிக்கெட்டர்ஸ், எல்லா கேர்ள்ஸும் கிரிக்கெட்டரா? ஆல்னா டயக்ராம் இப்படி வரணும், இந்த மாதிரி டயக்ராம், இந்த மாதிரி வந்தால் தான் ஆல் சரியா. இந்த மாதிரி இங்கே டயக்ராம் ஏதாவது இருக்கான்னு பாருங்க, ஆல் கேர்ள்ஸ் ஆர் கிரிக்கெட்டர்ஸ். அப்போனா டயக்ராம் ஒன்றை சுற்றி ஒன்று எனக்கு வந்திருக்கணும், அந்த மாதிரி இங்கே ஏதாவது வந்திருக்கா? வரல. அப்படி வரலனாலே இதை நான் எலிமினேட் பண்ணிடலாம், இல்லைனா செக் பண்ணியும் பார்க்கலாம். எல்லா கேர்ள்ஸும் கிரிக்கெட்டரா? கேர்ள்ஸும் கிரிக்கெட்டரும் பாருங்க, சம்மில் தான் இருக்கு. ஸோ சம் கேர்ள்ஸ் தான் கிரிக்கெட்டர்ஸ் சரியா. ஸோ அப்போ இது ஆளில் வராது, ஃபஸ்ட் இதை நான் விட்டுறலாம். சம் கிரிக்கெட்டர்ஸ் ஆர் கேர்ள்ஸ், கிரிக்கெட்டர் இருந்தா இருக்காங்க, கேர்ள்ஸ் இருந்தா இருக்காங்க. சம்மில் தான் டயக்ராம் இருக்கு, ஒன்று ஒன்று தொட்டுட்டு இருக்கு. ஸோ ஒன்று ஒன்று தொட்டுட்டு இருக்கா? ஸோ சம்மில் இருக்கா கிரிக்கெட்டும் கேர்ளும், இந்த மாதிரி இருந்தால் சம்மு. ஸோ சம்மில் தான் இருக்காங்க. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் எனக்கு கரெக்டு. அப்போ ஒன்லி டூ ஃபாலோஸ். ஓகேவா, புரியுதா? ஆள்னா டயக்ராம் ஒன்று சுற்றி ஒன்று வரணும், சம்முன்னா ஒன்று ஒன்று தொட்டுட்டு இருக்க மாதிரி வரணும். இங்கே சம்மில் கிரிக்கெட்டரும் கேர்ளும் ஒன்று ஒன்று தொட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் டூ ஃபாலோஸ். ஓகேவா, அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், பார்க்கறதுக்கு தான் பெருசாக இருக்கும், ஆனால் லைன் பை லைனாக ரீட் பண்ணி போட்டோன்னா ஆன்சர் வந்துடும். PQRSTUV ஆர் செவன் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ், ஒரு கிளாஸில் ஏழு பேர் இருக்காங்க, பியிலிருந்து வி வரைக்கும். தே ஆர் கம்பேர்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் ஹைட், அவங்களோட ஹைட்டை வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, டி இஸ் ஷார்ட்டர் தென் எஸ் பட் டாலர் தென் யூ, டி வந்து எஸ்ஸை விட குட்டையானவன் ஆனால் யூவை விட உயரமானவன், யூ இஸ் டாலர் தென் பி, யூ வந்து பியை விட உயரமானவன், ஆர் அண்ட் கியூ ஆர் ஷார்ட்டர் தென் வி, ஆரும் கியூவும் பியை விட குட்டையானவங்க பட் டாலர் தென் எஸ், ஆனால் எஸ்ஸை விட இவன் வந்து டாலர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ லைன் பை லைனாக நான் எழுதுனேன்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டி இஸ் ஷார்ட்டர் தென் எஸ், டி வந்து எஸ்ஸை விட குட்டையானவன், டி வந்து எஸ்ஸை விட குட்டையாக இருக்கான். அப்போ எஸ் வந்து என்ன பண்ணுவான், டியை விட உயரமானவன். ஸோ எஸ் கிரேட்டர் தென் டீன்னு போடலாமா, எஸ் கிரேட்டர் தென் டி, எஸ் உயரமானவன், டி குட்டையானவன். அடுத்து பட் டாலர் தென் யூ, டி வந்து எஸ்ஸை விட குட்டையாக இருப்பான் ஆனால் யாரை விட டாலர், டாலர் தென் யூ, கிரேட்டர் தென் யூ. டாலரெல்லாம் நான் கிரேட்டர் தென் வச்சுக்கிறேன். ஓகேவா, யூ இஸ் டாலர் தென் பி, யூ வந்து பியை விட டாலர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சைடில் எழுதிக்கிடுவோம், யூ இஸ் டாலர் தென் பி சொல்லி ஸோ எழுதியாச்சு. ஆர் அண்ட் கியூ ஆர் ஷார்ட்டர் தென் வி, ஆரும் கியூவும் பியை விட ஷார்ட்டர், அப்போ வி தான் ஆறு கியூவை விட உயரமானவன், அப்போ வி கிரேட்டர் தென் ஆர் அண்ட் கியூன்னு எழுதிக்கலாமா? ஓகேவா, பட் டாலர் தென் எஸ் ஆரும் கியூவும் பியை விட குட்டையானவங்க ஆனால் யாரை விட டாலர், எஸ்ஸை விட டாலர், ஆரும் கியூவும் எஸ்ஸை விட டாலர், ஆரும் கியூவும் எஸ்ஸை விட டாலர், சாரி சாரி, ஆரும் கியூவும் டாலர் தென் எஸ். அப்போ ஆரும் கியூவும் எஸ்ஸை விட டாலர்னா எஸ்ஸுக்கு இந்த பக்கம் வந்துடுவாங்க வரிசையில். ஸோ ஆரும் கியூவும் இந்த பக்கம் வருவாங்களா? ஸோ ஆர் அண்ட் கியூ கிரேட்டர் தென் எஸ்ன்னு வந்துருவாங்களா, எஸ்ஸை விட டாலர், எஸ்ஸுக்கு அப்புறம் யாரெல்லாம் இருக்கா, டி. இதுலேருந்து நான் இதை எழுதுறேன், ஆரும் கியூவும் எஸ்ஸை விட டாலர்னு சொல்லிட்டாங்க, அதனால் எஸ்ஸுக்கு இந்த பக்கம் எழுதிட்டேன், ஆரும் கியூவும் கிரேட்டர் தென் எஸ், கிரேட்டர் தென் டி, கிரேட்டர் தென் யூ போட்டேன். ஓகேவா, ஸோ இதில் வேறு என்ன சொல்லியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் எழுதியிருந்தோமா, யூ கிரேட்டர் தென் பின்னு. ஸோ யூ கிரேட்டர் தென் பி போட்டேன். அடுத்து இன்னொரு கண்டிஷன் நாம் எடுக்காமல் இருக்குமே, வி கிரேட்டர் தென் ஆர் அண்ட் கியூன்னு சொல்லியிருந்தாங்களா, ஸோ அப்போ வியை இந்த பக்கம் போட்டுடலாமா, வி கிரேட்டர் தென் ஆர் அண்ட் கியூ. புரியுதா? ஃபஸ்ட்டு இதை மட்டும் நான் எழுதியிருந்தேன், அப்புறம் கொஷினை பார்த்து இதை ரீட் பண்ணி வச்சுருந்தேன், யூ கிரேட்டர் தென் பின்னு ஒரு கண்டிஷனாக வச்சுருந்தேன், ரெண்டாவது கண்டிஷனை ரீட் பண்ணி வி கிரேட்டர் தென் ஆர் அண்ட் கியூன்னு வச்சுருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து மெர்ஜ் பண்ண போகிறேன். அடுத்து எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, ஆரும் கியூவும் எஸ்ஸை விட டாலர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் நான் எழுதிட்டேன். இப்போ இந்த ஒன்று ரெண்டு மூணு நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி எழுதி வச்சுருந்தேன் இது. ஸோ இது நாளையும் நான் மெர்ஜ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. எப்படி மெர்ஜ் பண்ணியிருக்கேன், இங்கே எஸ் இருக்குது,
இங்க RNQ greater than S இருக்கு இந்த RNQ greater than S அப்படி இதல ஃபர்ஸ்ட் போய் சொல்றுகனே RNQ greater than S னு சோ எனக்கு இது கிடைச்சது அப்புறம் என்ன கிடைச்சது V greater than RNQ னு கிடைச்சது அப்ப அந்த V ஐ மட்டும் எடுத்துட்டு வந்து இந்த RNQ பக்கத்துல போட்டேன் அடுத்து எனக்கு என்ன கிடைச்சது ஃபர்ஸ்டே நான் எழுதி வச்சிருந்தேன் U greater than P னு சோ அதனால U greater than P னு இந்த இடத்துல நான் போட்டேன் ஓகேவா சோ அப்ப எனக்கு ஆன்சர் என்ன வரும் V greater than R greater than Q greater than S T UP சோ அவங்களோட ஹைட் படி நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் V தான் இருக்கதுலயே டாலஸ்ட் P தான் இருக்கதுலயே ஷார்ட்டஸ்ட் சோ இப்படி தான் அரேஞ்ச் பண்ண சொல்லிருந்தாங்க அப்ப ஆன்சர் என்ன V R Q S T U P சோ ஆப்ஷன் B தான் இதுக்கான ஆன்சர் புரியதா லைன் பை லைனா ரீட் பண்ணிக்கணும் ரீட் பண்ணி எழுதிட்டு கடைசி எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டோனாலே ஆன்சர் வந்துரும் ஓகேவா டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த क्वेश्चन போலாமா Friends received a bonus of rupees 2000 each in their bank account. They already have rupees 47,000, 54,000 in their respective bank accounts. Ratio of the amounts in their respective bank accounts will be. என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ல வந்து ஏன்னு ஒருத்தன் இருக்கான் பின்னு ஒருத்தன் இருக்கான் இப்போ அவன் பாஸ்புக்ல அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்குன்னா ஒருத்தன் அக்கௌண்ட்ல 47,000 இருக்கு ஒருத்தன் அக்கௌண்ட்ல 54,000 இருக்கு சரியா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2,000 ஆட் பண்ணுறாங்க இதுதான் அந்த கொஸ்டினோட இது ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தன் இதில் 47 ஒருத்தன் இதில் 54 இருக்குது திருப்பி என்ன பண்ணுறாங்க 2,000 ரூபாயை இவனுக்கு 2,000 ரூபாய் இவனுக்கு 2,000 ரூபாய் ஆட் பண்ணுதாங்க ஆட் பண்ண பிறகு இருக்க அமௌண்ட்டோட ரேஷியோ என்ன அப்படின்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இவனுக்கு 2,000 ரூபாய் ஆட் பண்ணுதாங்க ப்ளஸ் 2,000 இவனுக்கு ஒரு 2,000 ரூபாய் ஆட் பண்ணுதாங்க ஸோ 47,000 2,000 ரூபாய் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 49,000 கிடைக்கும் 54 2,000 போட்டால் 56,000 ஸோ இப்போ என்ன ஆகும் இங்கே 00 கட் ஆயிரும் ரேஷியோ தான் நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ என்ன வரும் 7 டேபிளில் போகும் ஸோ 7 49 8 56 7:8 அவங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தோட ரேஷியோ 7:8 ஆப்ஷன் ஏ புரியுதா பென் அண்ட் பேப்பர் இல்லாமலே போட்டுடலாம் பார்த்தோன்னே என்ன பண்ணலாம் இது 47 இது 54 ஓகே 47 கூட 2000 கூட்டினோம்னா 49 கிடைக்கும் 54 கூட 2,000 கூட்டினோம்னா 56 கிடைக்கும் ஸோ 49:56 7:8 புரியுதா அடுத்த கொஸ்டின் போகலாமா ஆல்ரெடி இதான் இருந்திருக்கு இது கூட ஒரு 2,000 ஆட் ஆகுது இது கூட 2,000 ஆட் ஆகுது அதுக்கப்புறம் ரேஷியோ எடுக்கணும் புரியுதா நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஷினாக வச்சுக்கலாம் அடுத்து ரிமைனிங் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கிங் அண்ட் குயின் ஆஃப் பிளாக் கலர் ஆர் டேக்கன் அவுட் ஃப்ரம் ஏ டெக் ஆஃப் 52 பிளேயிங் கார்ட்ஸ் ஏ கார்ட் இஸ் ட்ராவன் ஃப்ரம் த ரிமைனிங் ஏ கார்ட் இஸ் ட்ராவன் ஃப்ரம் த ரிமைனிங் வெல் ஷஃபில்டு கார்ட்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ஸ்பேட் கார்ட் இஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 52 கார்டு இருக்குது ஒரு சீட்டுக்கட் இருக்குது அந்த சீட்டுக்கட்டிலேருந்து கிங்கும் குயினும் எடுத்துருந்தாங்க கிங்கும் குயினும் எந்த கிங்கு குயினும் பிளாக் கலரில் இருக்க கிங்கு குயினை வந்து எடுத்துருந்தாங்க எடுத்த பிறகு ரிமைனிங் இருக்கக்கூடிய கார்ட்ஸில் இருந்து 52 கார்டு இருக்குது அதில் கருப்பு கலரில் இருக்க கிங்கையும் குயினையும் எடுத்துருந்தாங்க எடுத்துட்டு ரிமைனிங் இருக்க கார்ட்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு எடுக்கிறாங்க ஒரு ரிமைனிங் இருக்க கார்டிலேருந்து ஒரு கார்டு எடுக்கிறாங்க அந்த கார்டு வந்து ஸ்பேடாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க சரியா இப்போ என் கையில் 52 கார்டு இருக்குது 52 கார்டில் ரெண்டு கருப்பு கலர் கிங் எடுக்காங்க ஸோ ரெண்டு கருப்பு கலர் கிங் என்ன இருக்கும் இந்த மாதிரி ஒரு கிங் வெளியே வந்துடும் டயக்ராம் ஒழுங்காக வர மாட்டேங்குது ஸோ ஸ்பேடில் ஒரு கிங் வந்துடும் அப்புறம் இது என்ன இந்த மாதிரி ஒன்று இருக்குல்ல முருங்கலை மாதிரி ஸோ இதிலிருந்து ஒரு கிங்கு வெளியே வந்துடும் ஸோ இதில் ஒரு கிங்கு இதில் ஒரு கிங்கு வெளியே வந்துடும் கருப்பு கலரில் அப்போ ரெண்டு கிங்கு வெளியே வந்துடுமா அதே மாதிரி குயின்லையும் ரெண்டு இது வந்துடும் அப்படி தானே ரெண்டு கருப்பு கலர் குயின் இருக்கும்ல சீட்டுக்கட்டில் ஸோ ரெண்டு குயினும் வெளியே வந்துடும் இப்போ ரெண்டு கிங்கு ரெண்டு குயின் வெளியில் எடுத்தாச்சு 52 கார்டில் இருந்து 4 கார்டை வெளியே எடுத்தாச்சு ரெண்டு கிங்கு ரெண்டு குயினை வெளியே எடுத்தாச்சு இப்போ எனக்கு கையில் எத்தனை கார்டு இருக்கும் 48 தான் இருக்கும் ரிமைனிங் சரியா அவன் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கிங்கையும் குயினையும் வெளியே எடுத்தாச்சு இப்போ ரிமைனிங் கார்டு வந்து எனக்கு 48 தான் இருக்கும் கையில் இந்த ரிமைனிங் கார்டிலிருந்து ஒரு கார்டு எடுக்கணும் சரியா அந்த ஒரு கார்டு வந்து என்னதாக இருக்கணும் ஸ்பேடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன ப்ராபபிலிட்டி என்னன்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஸோ மொத்தம் எவ்வளோ இருக்குது 48 அதை கீழே போட்டுக்கலாம் ஸோ இப்போ ஸ்பேடு கார்டு எத்தனை இருக்குன்னு பாருங்கள் ஸோ கிங்கில் வந்து ஒரு இது போயிடும் மொத்தம் 13 கார்டு இருக்கும் அப்படி தானே ஸோ 13ல இங்கேருந்து ஒரு கிங்கு போயிருச்சு ஸோ இதில் ஸ்பேடில் வந்து ஒரு கிங்கு போயிருச்சு குயினில் ஒரு கிங்கு போயிடும் ஸ்பேடில் ஸ்பேடு வந்து எப்படி இருக்கும் இந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தானே இருக்கும் இந்த மாதிரி வரும்
ஸோ அது என்ன அரசலை மாதிரி இருக்கும் ஸ்பேடு கார்டு வந்து. ஸோ அதில் வந்து நமக்கு என்ன இருக்கும், கிங்கில் ஒன்று போயிருச்சு, குயினில் ஒன்று போயிருச்சு. ஸோ 13ல் இதில் ஒன்று இதில் ஒன்று போயிருச்சுன்னா ரிமைனிங் 11 கார்டு தான் இருக்கும். ஸோ 48ல் 11 தான் அதுக்கான ப்ராபபிலிட்டி. புரியுதா? ஸோ எடுக்கக்கூடிய கார்டு ஸ்பேடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பேடில் ஆல்ரெடி கிங்கில் ஒன்று போயிருச்சு, குயினில் ஒன்று வெளியே போயிருச்சு நம்மளுக்கு. ஸோ மொத்தம் 13ல் 2 வெளியே போயிருச்சுன்னா ரிமைனிங் 11 தான் இருக்கும். ஸோ 11 ஸ்பேடு கார்டு தான் இருக்கும். இந்த 11ல் தான் நமக்கு வந்து ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஸோ மொத்தம் 48 11 தான் அதுக்கான ப்ராபபிலிட்டி. புரியுதா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தா ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 52 கார்டில் குயினையும் கிங்கையும் வெளியெடுத்தாச்சு. கருப்பாக இருக்கக்கூடிய குயினு, கருப்பாக இருக்கக்கூடிய கிங்கு. ஸோ ரெண்டு கிங் இருக்கும், ரெண்டு குயின் இருக்கும், எடுத்தாச்சு. ரெண்டு ரெண்டும் 4 பேர் போயிடுவாங்க. 4 போயிருச்சுன்னா 48 தான் ரிமைனிங் இருக்கும். மொத்தம் 48ல் எனக்கு ஸ்பேடு மட்டும்தான் எடுக்கணும். ஸோ ஸ்பேடுங்கும் போது இதுலேயே ஆல்ரெடி எனக்கு 2 ஸ்பேடு கார்டு போயிடும். கிங்கில் ஒன்று போயிடும், குயினில் ஒன்று போயிடும். மொத்தம் 13ல் கிங் ஒன்று போயிட்டு குயின் ஒன்று போயிருச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 11 இருக்கும். ஸோ 11/48 தான் இதுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ டெய்லி நீங்களும் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. நான் வந்து டெலிகிராம் சேனலில் முன்னாடி கேட்ட சிபிடி ஒன்னோட எல்லா க்வெஸ்சன்ஸும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டெய்லி அந்த க்வெஸ்சன்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? திருப்பியும் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.